ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எளிமையான மெத்தடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சேனலில் மற்ற வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு வியூவர் அவருடைய சொந்த அனுபவத்தில் ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. நைட்டு தூக்கம் இல்லாமல் தெரிஞ்சிருக்காரு, அவருக்கு அந்த சைனஸ் பிரச்சனை அவ்வளோ வந்து பாடப்படுத்திருக்கு. அவர் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 5 நாளில் அதுலேருந்து முழுவதுமாக வெளியே வந்துட்டேன். இது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும், நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இந்த மெத்தட் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றக்காக இந்த காணொலி பதிவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்பவும் எளிமையான மெத்தட், இந்த காலகட்டத்தில் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் என்ன ஏஜ் டைப்பில் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிறந்த மெத்தடாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை என்ன எப்படி பண்ணணும், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடாதோட பவுடர், அப்புறம் கருஞ்சீரக எண்ணெய், இந்த ரெண்டு பொருள் தான் தேவை. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் பை பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் பை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெண்டு தான். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிக்கணும். அப்போது ஒரு உருண்டைக்கு தேவையான ஒரு ஆடாதோட பவுடர் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு உருண்டைக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதை கூட ஒரு 5-6 சொட்டு கருஞ்சீரக எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா உருண்டையாக பிடிக்கணும், சின்ன உருண்டையாக. இப்போ நீங்கள் பாருங்கள், ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஸோ விட்டு இதை சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி எத்தனை உருண்டை வேணாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு உருண்டைக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பண்ணி இதை வந்து நீங்கள் காய வச்சுருங்க, நெனல்லையே காய வைங்க. இது ஒரு 1/2 டே இல்லை 1 டே ஆகும் நல்லா காய்ந்து உருண்டையாக. ஸோ அந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்து இல்லை ஒரு கம்பி எடுத்து அதில் குத்திக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம நெருப்பில் வாட்ட போகிறோம். விளக்கு இல்லைன்னா மெழுகுவத்தி பயன்படுத்தி நீங்கள் அதை வந்து தீயில வாட்டணும். வாட்டி அதிலிருந்து வரக்கூடிய புகையை உங்கள் மூக்கின் அந்த நாசி வழியாக நீங்கள் வந்து சுவாசிக்கணும். இப்படி சுவாசிக்கும் போது உங்களுக்கு மூக்கடைப்பு இருந்தாலோ, மூக்கு ஒழுகுதல் பிரச்சனை இருந்தாலோ, சளி, ஜலதோஷம், இந்த தலைவலி, இங்களுக்குள்ள நீர் தேங்கி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை உடனே கிளியர் பண்ணிடும். இதில் உள்ள அந்த மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த பாதை வழியாக போகும்போது உங்களுக்கு இருக்க கிருமிகள் அனைத்தையும் அழித்து சளியை முற்றிலுமாக வந்து வெளியேற்றுவதற்கு இது உதவும். இதை தான் வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. இது அவருடைய சொந்த அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து 5 நாட்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்க அந்த சைனஸ் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்துட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். சளி எந்த அளவுக்கு வந்து வெளியேறுது அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முழுவதுமாக வெளியேறிடுச்சு, கிருமி அழிந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது அந்த சைனஸ் பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட், எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ண முடியும். எல்லா ஏஜ் டைப்பில் இருக்கவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது அவருக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவலை ஷேர் பண்ணதுக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ராஜ்குமாருக்கு நன்றி. இதை வந்து நீங்களும் பயன்படுத்தி நல்லா க்யூர் ஆகணும், உங்களுக்கும் சைனஸ் பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்றது நெக்ஸ்ட் டே 360 சேனல் வழியாக நம்மளுடைய விருப்பம். இது போக மற்ற நோய்களுக்கு நீங்கள் எதுவும் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு க்யூர் ஆயிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் என் கூட வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்பலாம். ஸோ இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வீடியோ பதிவாக நமது சேனல் மூலமாக வந்து வெளிவரும். இது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும், அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக அமையலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உபயோகமாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.